الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألا بذكر الله تطمئن القلوب. صدق الله العلي العظيم. الحمد لله. الله سبحانه وتعالى அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன், இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்லரபுல் ஜன்ன ஜலாலம் அம்மனவாலும் அவனுக்கே அணியிட்டு புகழும் அல்ஹம்துலில்லா. இந்த உலகத்துக்கு ஒரு அருக்குடையாக வந்துவித்த என் உயிரிலும் மேலான கண்ணியத்துக்குரிய ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அவர்களை தொடர்ந்து வந்த சஹாபாக்கள், தாபிங்கள், தபால் தாபியங்கள், மோமீன்கள், முஸ்லிம்கள், கயாமத்தினால் வரை வரக்கூடிய அனைத்து நல்லடியார்கள் மீதிலும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்று கூறியதன் பின்னால், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே நாங்கள் வாழக்கூடிய காலத்திலே எந்தெந்த விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்கும்படியே இருக்கிறானோ அந்தந்த விடயங்களை எமக்கு ஏழுமான அளவு எடுத்து நடக்கும்படியும், எந்தெந்த விடயங்களை விட்டு தவிர்த்து நடக்கும்படி, முற்றாக தவிர்ந்து வாழும்படி எங்களுக்கு தவிர்ந்தால் நடவு என்று கூறியிருக்கிறாரோ அந்த அனைத்து விடயங்களை விட்டும் எம்முடைய வாழ்விலே தடுத்து வாழும்படியும் முதல் எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் வசீஹத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளை விடுகின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் மீது கொண்ட ஒரு பெரிய ஒரு பாக்கியம், எங்கள் மீது கொண்ட பெரிய ஒரு அன்புதான் இன்னைக்கு நாங்கள் இந்த உலகத்தில் களிமாவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பல இடங்களிலே கூறுகின்றான், லகத் கலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் படைத்த படைப்புகளில் சிறந்த ஒரு படைப்பாக இருக்கும் என்றால் அது மனித படைப்பு. அல்லாஹ் தஆலா சொல்றான், அது அழகான படைப்பு. அல்லாஹ் தஆலா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த மனித வர்க்கத்தில் அல்லாஹுக்கு விருப்பமானவங்க யார் தெரியுமா? அல்லாஹுக்கு விருப்பமானவங்க யார் தெரியுமா? அவனுடைய கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், இந்த கலிமாவை மொழிஞ்சு அடியான் இருக்கிறானே இவன் தான் அல்லாஹிடத்தில் பெருமதியாகும். அவர் உலகத்தில் வசதி படைத்தவராக இருக்கலாம், உலகத்தில் கல்வியில் உயர்ந்தவராக இருக்கலாம், அரசியலில் உயர்ந்தவராக இருக்கலாம், ஏன் இந்த உலகத்துக்கே பொறுப்பானவராக இருக்கலாம். அல்லாஹிடத்தில் அவர்கிட்ட கலிமா இல்லைன்னு சொன்னால் அல்லாஹிடத்தில் எந்த வகையிலும் அவருக்கு பெருமதி கிடையாது. என்னே ஒரு களிமா மொழிஞ்ச அடியான், அவனுக்கு உண்றத்துக்கு உணவு இல்லை, உடுக்கிறதுக்கு உடை இல்லை, இந்த நிலைமையில் அவன் அல்லாஹுக்கு சுக்குர் செய்து அல்லாஹை வணங்கி அவனுடைய நெற்றிய நிலத்தில் சாய்ச்சி அவன் அல்லாஹுக்கு தஸ்பீஹ் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறானா, இவன் தான் எல்லா இடத்துல மிக உயர்ந்த, எல்லா இடத்துல கண்ணியமானது. என்னேற்றுக்குரிய சகோதரர்களே, என்ன சொல்ல வாரன்னு சொன்னா, இந்த களிமாவுடைய பெருமதியை நாங்கள் எங்கள் உள்ளத்துல கொண்டு வரோம். களிமாவை நாம் ஒளிஞ்சிக்கிறோம், ஏன் எங்கட வாப்பா முஸ்லீம், எங்கட மூத்தப்பா முஸ்லீம், எங்கட பரம்பரை முஸ்லீம், அதனால நான் முஸ்லீம், களிமாவை ஒளிஞ்சிருக்கிறேனா, நான் எல்லாரும் தொழுகிறாங்க, எல்லாரும் வணங்குறாங்க, நானும் தொழுக வேண்டியது. இந்த களிமாவுடைய பெருமதியை நாங்க எங்கட உள்ளத்துல கொண்டு வரணும். எந்த அளவுக்குண்டா இந்த களிமா எங்களுக்கு லேசாக வந்து சேரல? என்னத்துக்குரிய சோழலே, எந்த அளவுக்குண்டா இந்த மிஸ்ஸல்லாம் அழகி விசல்லம் அவங்க எந்த அளவுக்குண்டா இந்த களிமாவுக்காக படும் கஷ்டம், எந்த அளவு கஷ்டம் வேண்டா, அந்த யுத்தம் அகலி தோன்றக்கூடிய அந்த யுத்தத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் வந்து சொல்றாங்க, நாங்க எவ்வளவு கஷ்டப்படணும், இந்த அளவு பசியான நேரத்தில் எவ்வளவு கஷ்டப்படணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வார்த்தையால் சொன்ன தண்ட பிப்பாவை தண்ட ஆடை வைத்து காட்டுறாங்க, தண்ட வயிற்றுல ரெண்டு கல் கட்டப்பட்டி. கண்ணியத்துக்குரிய சோழர்களே, எந்த அளவுக்குண்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன் உள்ளத்தாலேயும் கஷ்டம், தன் உடம்பாலேயும் கஷ்டம், இந்த அளவுக்குண்டா அல்லாஹ்வே சொல்றான், உங்களை நீங்களே கஷ்டப்படுத்தி உங்களை நீங்களே மாற்றி கொள்ள போறீங்களா, அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கஷ்டப்பட்டு அடிபட்டு உதப்பட்டு இறுதியாக எங்களுக்கு இந்த கலிமா ஒப்படைச்சு. கண்ணியத்துக்குரிய சோழே, எந்த அளவுக்குண்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான் தாயுடைய பயணம்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த தாயிப் வாசிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால், இந்த தாய் மக்கள் நல்ல மக்கள் இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் இஸ்லாத்துக்கு பெரும் பாதுகாப்பு, பெரும் ஒரு எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. எந்த அளவுக்குண்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சிறுவர்களை விட்டு கல்லடி பட வைக்காம எந்த அளவுக்குண்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடம்புல இருந்து ரத்தம் வடியுது, அவங்களோட பாதத்தில ஒற்ற அளவுக்கு ரத்தம். கண்ணியத்துமே சொல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போறாங்க, போய் ஒரு மரத்தடியில் உட்கார்றாங்க. அந்த நேரத்துல மலக்குமார் வராங்க, வந்து உங்களுக்கு என்ன உதவி தேவை, எந்த அளவுக்கு இந்த ஹதீஸ்ல வருது, ஹதீஸுடைய கருத்து. இப்ரீ அலை இஸ்லாம் வந்து கேட்கிறாங்க, இந்த ரெண்டு மலைகளை, இந்த ரெண்டு மலைகளுக்கு இடையில இருக்கிற இந்த ஊரை நாங்க இந்த ரெண்டு மலைகளை கொண்டு அழிச்சு விடவா? என்னையே சொல்லி அவனோட வார்த்தை சொல்லியிருந்த அவர்த்து நடந்திருக்கும். அந்த விஷயத்துல சொன்னாங்க, நாங்க அழிக்கிறதுக்காக வரல, இவங்க இல்லாட்டி இவங்கட சமுதாயம் இவங்கட பரம்பரைகள் யாராவது ஒருவர் யாராச்சும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாங்களே, அதனால இவங்க அழிக்க வேணாம்னு சொல்லுவோம். என்னையே சொல்லி எவ்வளவு பெருந்தன்மை, தன் உடம்புல ரத்தம், தன் உடம்பு ரத்த தரையால வாடுது. இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயில இருந்து அந்த வார்த்தை என்ன சொல்லு, அதனாலதான் இந்த கலிமாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாதுகாக்கிறதுக்காக அந்த 313 சஹாபாக்கள் இறுதியாக இருக்கிறாங்க. அல்லாஹ்விடத்துல கையேந்துறாங்க, யா அல்லாஹ், இந்த பத்ருடைய போர், இந்த போர்ல இந்த 313 நபர்களை தவிர இந்த உலகத்துல வேற யாரும் இஸ்லாமியர்கள் கலிமாவை முடிஞ்சவர்கள் கிடையாது, இவங்க அழிஞ்சிட்டாங்கன்னு சொன்னா இந்த உலகத்துல இஸ்லாம் இல்லாம போயிடும், யா அல்லாஹ் நீதான் உதவி செய்ய, யா அல்லாஹ்னு கையேந்துறாங்க. இந்த அளவுக்கு உதவிந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கண்ணூடக பார்த்தாங்க, மலக்குமார்களை கொண்டு நல்லா அந்த யுத்தத்தை வெற்றி வச்சு 313 சஹாபாக்கள், வெறும் 313 சஹாபாக்கள் கலந்து கொள்றாங்க, ஆனா அல்லாஹ் தஆலா பெரும் வெற்றியை கொடுக்கிறான் மலக்குமார்கள் உதவி. ஆக கண்ணியத்துக்குரிய சோழலே, ஏன் எங்களுக்கு இயலா, ஏன் எங்களுக்கு அந்த உதவிகளை பெறையல? கண்ணியத்துக்குரிய சோழலே, கண்ணியத்துக்குரிய சோழலே, நாங்கள் கலிமாவைத்தான் வழங்கியிருக்கிறோம், நாங்கள் இஸ்லாமியர்கள் தான் வாழ்றோம், ஆனா எங்களோட உள்ளத்துல கலிமாவுடைய யதார்த்தம் வரல, உள்ளத்துல கல்புல நாங்க கலிமாவுடைய அந்த யதார்த்தத்தை எங்க உள்ளத்துல கொண்டு வரல, அதால நாங்க எங்களோட துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவதும் இல்லை, எங்களோட விஷயங்கள் சரியாக நடக்கிறது இல்லை. என்னையே சொல்லு, அல்லாஹ் செய்த பெரிய பாக்கியம் தான் இன்றைக்கு நாங்கள் கொஞ்சம் பெறாவது கலிமாவை சொல்லி முஸ்லிம்களாக இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால நாங்க எங்களுடைய வாழ்க்கையில, எங்களுடைய வாழ்க்கையில இந்த யதார்த்தத்தை கொண்டு வரோம். எப்படி? லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், இந்த வார்த்தையில 24 எழுத்துக்கள், இந்த எழுத்துக்கள் 24 மணித்தியால வாழ்க்கையில் எங்களுக்கு வந்துடும்டா இந்த கலிமா. வெண்ணத்துரை சோழே, இங்கேயும் வெற்றி, நாளை கியாமத்துறை நாளையிலையும் வெற்றி. அதனாலதான் இந்த கலிமா என்ன சொல்லுது, இந்த உலகத்துடைய வஸ்துக்களை கொண்டு, உலகத்துடைய வஸ்துக்களை கொண்டு எதுவும் நடக்க போறது கிடையாது. இந்த உலகத்துல பணத்தை கொண்டு, எங்களோட பட்டம் பதவியை கொண்டு, எங்களோட வாகனத்தை கொண்டு, எங்களோட குடும்பத்தை கொண்டு, எங்களோட மனைவியை கொண்டு எதுவும் நடக்க போறது இல்லை, எல்லாம் அல்லாஹ்வை கொண்டு தான் நடக்குது என்ற நம்பிக்கை எங்கள் உள்ளத்துல வந்துடும். வேண்டா நாங்க என்னத்துக்கு சொல்லு, இந்த உலகத்துல பணக்கார், அல்லாஹ்வோட பார்வையில பணக்காரனாக வாழ. அதனாலதான் இன்னத்துக்கு சூழல், நாங்கள் இன்றைக்கு வாழக்கூடிய சூழல் அந்நிய மக்களுடைய சூழல், அந்நியர்களுடைய சொரிந்து வாழக்கூடிய சூழல். அதால எங்கட அக்கலாக்குகளை, எங்கட இஸ்லாமிய பண்புகளை நாங்களை வழிப்படுத்தி அவங்கள்ட்ட நாங்கள் ஒரு நல்ல பேரை வாங்கி அவங்க எங்கள் மூலமாக அவங்க திருந்துறதுக்கு, அவங்க கலிமாவை மொழிகிறதுக்கு, அவங்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கிறதுக்கு காரணமாகிறேன். என்னையத்துக்கு சொல்லு, எங்களோட நடையாக இருக்கலாம், எங்களுடைய பாவனை கதை பேச்சாக இருக்கலாம், எங்களுடைய சாப்பிட்ற முறையாக இருக்கலாம், எங்களுடைய அன்றாட பாவனைகள் இஸ்லாத்துக்கு உட்பட்டதாக நபியுடைய சுண்ணத்தை பேணி நடப்போம். வேண்டா என்னையத்துக்கு சொல்லு, இந்த உலகத்துல எங்களோட அல்லாஹ்வுக்கு பொருத்தமானது, அல்லாஹ்வுக்கு விருப்பமானது யாரும் கிடையாது. சொல்லு, அல்லாஹ்தான் விரும்புகிறான் என்ற அடியான் எனக்காக என்ன செய்யறான், எனக்காக என்ன சிரமம் செய்யறான், என்னுடைய தொழுகைக்காக என்ன சிரமம் செய்யறான் இந்த நேரத்துல, இந்த டைம்ல அவனுக்கு கஷ்டமான நேரம் எல்லாரும் அவனுக்கு ஏசுறாங்க, எல்லாரும் அவனுக்கு திட்டுறாங்க. அந்த நேரத்துல அவன் அல்லாட மாளிகைக்கு வரான், அல்லாத அவன் சுஜூதில் இருக்கிறான், அவன் தொழுகையில் இருக்கிறான், கடமையை சரியாக செய்யறான், திட்டம் நல்லா இருந்தான். ஆக கண்ணியத்துக்கு சொல்லு,
ولكم ولجميع المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا أما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا قال الله تبارك وتعالى وهو أصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألا بذكر الله تطمئن القلوب طريرا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد عبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات وبارك على محمد وأزواجه وذريته قال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر وأشدهم في أمر الله عمر وأصدقهم خيار عثمان وأقلاهم علي رضي الله عنه وفاطمة سيدة نساء أهل الجنة رضي الله عنها وحمزة أسد الله وأسد رسول الله صلى الله عليه وسلم اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة باطنة لا تغادر ذنب الله الله في أصحابي لا تتخذوهم أرضا من بعدي فمن أحبهم فبحب أحبهم فمن أبغضهم فبحب فبذول أبغضهم وخير الناس قرني ثم الذين يلونهم اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين